ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கே இருக்கேன்? ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். நான் பாப்பா பிறந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எவ்வளோ சீக்கிரம் பிறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்தோம். அது ஆயிடுச்சு. ஃப்ரைடே வந்தோம், சனிக்கிழமை பிறந்துச்சு பாப்பா. ஸோ நார்மல் டெலிவரி தான். இப்போ நாங்கள் வார்ட் ஷிஃப்ட் ஆகிட்டு நார்மல் வார்டுக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் ஸ்பெஷல் ரூம் தான் எடுத்துருக்கோம், அங்கே தான் இருக்கோம் நாங்கள். நாங்கள் நம்ம ரூம் சுற்றி பார்க்கலாம். இதுதான் நாங்கள் எடுத்துருக்க ரூமு. ஸோ ரெண்டு பேர் இருக்கலாம், ஆனால் நாங்கள் இங்கே வந்த வரைக்கும் யாரும் இது வரைக்கும் வரல. கபோர்டு நல்லாயிருக்கு, ரூம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீட்டாக க்ளீனாக செம்மையாக இருக்கு ரூம். அது ரெஸ்ட்ரூம். ஸோ இது பாப்பா துணினா காய வச்சுருக்கோம், பாப்பா தூங்கிட்டுருக்காங்க. ஸோ ரூம் ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, ரூம் நல்லா இருக்கா? ஸோ ரெண்டு பேர் ரூம் இருக்க மாதிரி வந்தோம். எங்களுக்கு தனி ரூமாகவே ஆயிடுச்சு, நாங்கள் மட்டும் இந்த ரூமில் இருக்கோம், வேறு யாரும் இல்லை. ரூம் ரொம்பவே அழகாக நீட்டாக சூப்பராக இருக்கு. ஸோ ரேட்டும் ரொம்ப ஒர்த்து தான். இந்த ரூமுக்கான ரேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மூணு நாளைக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்தால் 300 ருபீஸு. ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் இருக்க போகிறோம். இது இன்றைக்கியாக 3 நாள் ஆகிடுச்சு, இன்னும் நாங்கள் 1 நாள் இருக்கிற மாதிரி இருக்கோம் இங்கே. ஓகே, நல்லாயிருக்கும், ரூம் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் எக்மோர் ஹாஸ்பிட்டல் வந்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரூம் வேணும்னா ஸோ இது மாதிரி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக கீழே இருக்கிறது இது ரொம்பவே பெஸ்ட்டு. நீட்டாக க்ளீனாக இருக்கும், பாப்பாக்கும் சேஃபு, நமக்கும் சேஃபு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் வீடியோவில் பாப்பா பிறந்த பாப்பா பையனாக போடணும்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே, பாய்.